என் இலங்கை தாய் கற்பமாக இருக்கின்றாள் என ஓர் கவிஞனின் வரிகள் துவங்குகின்றது. இலங்கையின் மலையகத்தை அவன் கண்ட விதம் வியப்பளிப்பதோடு விசித்திரமாகவும் உள்ளது. அதன் அமைவிடம் அவனை அவ்வாறு சிந்திக்க தூண்டியிருக்கின்றது. இருந்த போதிலும் மத்திய மலைநாடு இலங்கையின் பொருளாதார கருவை சுமந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏற்றுமதி, சுற்றுலாத்துறை போன்ற முதன்மையான பொருளாதாரத்தை சுமந்து கொண்டு இந்த மலையகம் கரு கொண்டுள்ளது. தேகத்தையும் மனதையும் வருடிச் செல்லும் குளிர்ந்த காற்றும் பனிச்சாரலும் வளைந்து நெளிந்து செல்லும் அழகிய பாதைகள், மேடும் பள்ளமுமாய் காணப்படும் நிலப்பரப்பு, சுற்றும் முற்றும் பச்சை பசேலாய் தேயிலை செடிகளை போர்வைகளாய் போர்த்தி கொண்டிருக்கும் மலைகளென மலையகத்தின் அழகினை வர்ணித்து கொண்டே வரிகளை விரித்திடலாம். நவீனமும் நாகரிகமும் அடம் பிடித்து படம் எடுத்தாடும் இந்த காலகட்டங்களில் இயற்கையினை இல்லாதொழித்து கட்டிடங்கள் முளைத்தெழுமுகின்றதை நாங்கள் நன்கறிவோம். இவ்வாறான காலகட்டத்தில் இயற்கையினை அதன் இயல்பிலேயே இருக்கவிட்ட இந்த மலையகத்திற்கு இயற்கை சொல்லிக் கொடுத்த தாரக மந்திரம்தான் மாந்தர்களை மயக்கும் வசீகரம். இந்த மலையகம் அழகு பெற இயற்கை காரணமெனினும் இங்குள்ள மாநிலர்களும் அதற்கு பங்களிப்பு செய்துள்ளார்கள் என்பதை மறைக்கவோ மறக்கவோ முடியாது. 200 ஆண்டுகளுக்கும் மேலான மலையக மாந்தர்களின் வரலாறு நீள்கின்றது. இந்த இயற்கையோடு இசைந்த இந்த மலையக மானிடமும் இன்னும் பேசு பொருளாகவே காணப்படுகின்றனர்.